ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு வெங்காயம் எலுமிச்சம்பழம் இதை வச்சு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இயற்கையான பொருள் தான். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், எல்லாமே ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இதை தேடி வந்து நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, தாது பழத்தை நல்லா வலுப்படுத்தி நீண்ட நேரம் தாம்பத்திய உறவுகளை ஈடுபடுறதுக்கு நம்ம வீட்டு சமையலறையில் உள்ள பொருள் மட்டுமே போதுங்க. இந்த எளிமையான மருத்துவம் ரொம்ப பயனுள்ளதுங்க, ரொம்ப வீரியமான மருத்துவம் கூட. இந்த பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு மூணே மூணு பல் பூண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பூண்டில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து இயற்கையாகவே வந்து ஆண்களுக்கு ஆண்மை வந்து அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு தேவையான எல்லா முழு பலனையும் வந்து கொடுக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி இஞ்சி, இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனைகளை வந்து கூட்டும். அதே மாதிரி ஆண்மை பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செய்யக்கூடியது இந்த இஞ்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து சொல்லவே வேண்டாம், ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே வந்து நன்மை செய்யக்கூடியது. அதே மாதிரி பால் உணர்வு வந்து தூண்டக்கூடியது. இது வந்து ஆண் உறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சிகளை வந்து தூண்டிவிடக்கூடியது, சோர்வை போக்கி எப்போதுமே வந்து புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பாக வந்து செயல்பட வைக்கக்கூடியது, நல்ல ஒரு எழுச்சியை வந்து கொடுக்கக்கூடியது, தாது பலத்தை வந்து நல்லா வலுப்படுத்தி தாம்பத்திய உறவுல நீண்ட நேரம் செயல்பட வைக்கிறதுக்கு உதவக்கூடியது. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா மேலுள்ள தோலெல்லாம் நீக்கிடணும். அதே மாதிரி நல்லா கழுவிடணும். கழுவிட்டு மேலுள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இதை வந்து நல்லா நச்சு போட்டுக்கோங்க. பூண்டுமே அப்படி தான், வெங்காயமும் அப்படி தான். நல்லா நச்சு போட்டு நல்லா கொதிக்கி வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்த ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை சும்மா ஒன்று ரெண்டாக வந்து தட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதையுமே வந்து ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. அதையுமே வந்து லேசாக கழுவிட்டு மேலே உள்ள தோலை நீக்கிட்டு சும்மா லேசாக தட்டினா போதும், லேசாக தட்டி போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இது நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம் பூண்டு இஞ்சியோட மருத்துவ தன்மைகள்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கட்டும். ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தண்ணியுமே வந்து வத்திருக்கு. நம்ம இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட வந்து நம்ம ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடுவோம். லைட்டாக வந்து அரை லெமன் ஜூஸ் சேர்த்தா போதும். இதுக்கு நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் அந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க. இது ஆண்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்கி ஆண்மை சக்தியை வந்து அதிகரிக்கும், விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து பெருக்கும், விந்தணுக்கள் வந்து நீர்த்து போவது வந்து தடுத்து விந்து கெட்டியாக தன்மையை வந்து உறுதிப்படுத்தும். தாம்பத்திய உறவுல வந்து நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இதை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.